Mega Combo Sale, Summer Chill Out Sale. நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலை. சூடானிலிருந்து கப்பல் போர் விமானங்கள் மூலம் 561 இந்தியர்கள் மீட்பு. மூன்று கட்டங்களாக மீட்கப்பட்டு ஜெட்டா அழைத்து வரப்பட்டனர். வெட்டி கொல்லப்பட்ட லூர்து பிரான்சிஸ் குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. விஏஓ லூர்து பிரான்சிஸ் படுகொலையை கண்டித்து தமிழகம் முழுவதும் கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டம். பணி நேரத்தில் பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாக குற்றச்சாட்டு. தமிழகம் முழுவதும் அங்கன்வாடி ஊழியர்கள் விடிய விடிய காத்திருப்பு போராட்டம். 1 மாத கால கோடை விடுமுறை உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கம். ஜி ஸ்கொயர் கட்டுமான நிறுவனத்தில் 3வது நாளாக தொடரும் வருமான வரித்துறையினர் சோதனை. தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா தெலங்கானாவிலும் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆய்வு தொடர்கிறது. செட்டிநாடு குழுமத்திற்கு சொந்தமான இடங்களிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை. 280 கோடி ரூபாய் அளவில் சட்டவிரோத பரிவர்த்தனை நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் ஆய்வு. நீலகிரி வனப்பகுதியில் அமைச்சர் ராமச்சந்திரனின் மருமகன் விதிகளை மீறி சாலை அமைத்த விவகாரம். வனச்சரகர் பணியிட மாற்றம். அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமியின் உறவினர்களுக்கு டெண்டர் விடப்பட்டுள்ளதாக புகார். நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறை ஒப்பந்தங்களில் முறைகேடு நடந்தது சிஏஜி அறிக்கையால் அம்பலமாகியுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய 4 நாடுகள் அங்கம் வகிக்கும் குவாட் அமைப்பின் உச்சி மாநாடு ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் நடைபெறுவதாக அறிவிப்பு. உளுந்தூர்பேட்டை அருகே ஊராட்சி செயலாளர் பணியிடை நீக்கம். அரசு திட்டப் பணிகளில் சுணக்கம் காட்டியதாக ஆய்வு நடத்தி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆணையர் நடவடிக்கை. விழுப்புரம் அருகே வங்கிப் பணம் 44 லட்சம் ரூபாயுடன் இந்தியன் வங்கி காசாளர் மாயம். வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை. சத்தியமங்கலம் தண்டமாரியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா. 35 ராகங்களில் பாரம்பரிய பாடல்களை பாடி கும்மியடித்து பக்தர்கள் உற்சாகம். கடலூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வாகன ஓட்டிகளை தாக்கி தொடர் வழிபறி. கைதான கொள்ளையர்கள் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் மத்திய சிறையில் அடைப்பு. அரியலூர் மாவட்டத்தில் முதல் முறையாக செல்லப்பிராணிகள் கண்காட்சி. எஜமானரின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு சுறுசுறுப்பாக செயல்பட்ட நாய்கள். கொச்சியில் வாட்டர் மெட்ரோ சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. கொச்சி மற்றும் 11 தீவுகளை இணைக்கும் வகையில் நவீன போக்குவரத்து.
அவதூறு வழக்கில் 2 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி ராகுல்காந்தி மேல்முறையீடு. சூரத் செஷன்ஸ் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து குஜராத் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். பஞ்சாப் முன்னாள் முதல்வரும் அகாலி தளம் கட்சியின் முதுபெரும் தலைவருமான பிரகாஷ் சிங் பாதல் காலமானார். மொஹாலியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உயிர் பிரிந்தது. கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் அதிகரிக்கும். தேர்தல் பரப்புரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. கர்நாடக பாஜக தேர்தல் துணை பொறுப்பாளர் அண்ணாமலையை மாநிலத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும். பண பட்டுப்பாடாவில் ஈடுபடுவதாக தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் புகார். இந்தியாவில் மொபைல் போன்கள் விற்பனை குறைந்தது. விற்பனை குறைவால் உற்பத்தியை குறைத்த நிறுவனங்கள். அமெரிக்க அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டியிடப்போவதாக ஜோ பைடன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. 80 வயதான நிலையில் மீண்டும் களமிறங்குகிறார். இரண்டாயிரத்தி 2023 ஆண்டிற்கான உலகின் சிறந்த பெண் சமையல் கலைஞருக்கான விருது மெக்சிகோ நாட்டைச் சேர்ந்த எலினாவுக்கு அறிவிப்பு. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு 5வது வெற்றி. மும்பையை 55 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலை.